சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் மவுஸ் ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். ஒரு மவுஸ் இருக்கு, ஒரு ஜார் இருக்கு. அந்த ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஒருத்தவங்க போட்டாங்க. லட்சே பல வாரங்களுக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸ் போட்டாங்க. மவுஸ்க்கு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு பல வாரத்துக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அது மேலே ஏறி சாப்பிட ஆரம்பிக்குது. அண்ட் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஏன்னா சாப்பிட்டுட்டே இருக்கின்றதுனால. ஸோ இதுக்கும் வந்து இந்த மவுஸுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஓகே நம்மளுக்கு தான் சாப்பாடு இருக்கு, நம்ம போயிட்டு அலைய வேணாம் அப்படின்ட்டு அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரு சில வாரத்தில் என்ன ஆயிருது அப்படின்னா, ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயிருது. அண்ட் அந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாருக்குள்ள போய் ட்ராப் ஆயிருது, ரைட்? ஸோ இப்போ அந்த மவுஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். என்ன விஷயம் அப்படின்னா, யார் வந்து இவ்வளோ நாள் அதுக்கு சாப்பாடு அங்கே அந்த ஜாரில் போட்டு வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து இப்போ சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அதால் வந்து உயிரே வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து அது வந்துருச்சு. அண்ட் ஒன்று அதால் வெளியிலையும் எங்கேயும் போக முடியாது. இந்த லெசன் வந்து ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ், நம்மளுக்கு 3 சூப்பர் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷரை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு இருக்கிற ஃப்ரீடமை வந்து நம்ம இழந்துருவோம் அப்படின்றது தான் அங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது மவுஸ் வந்து நார்மலாக ஓடி போய் சாப்பாடு எடுத்து அப்படி தான் அதோட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த சாப்பாடை பார்த்து அதுக்கு என்னன்னா, எனக்கு தான் இருக்கு அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சு, ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு இல்லையா. ஒன்ஸ் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம வளரவே மாட்டோம். விச் இந்த சென்ஸ் நம்மளுக்கு சாய்ஸஸே இருக்காது, சர்வைவல் மோடுக்கு நம்ம தள்ளப்படுவோம்னு சொல்ல வராங்க. அண்டு மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயங்கள் பண்ண தவறணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம், இருக்கிற எல்லாத்தையுமே இழந்துருவோம் அப்படின்றது தான் அந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ அந்த மவுஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அது யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணியிருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் ஆனால் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் போது இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருச்சு அப்படின்றத விஷயம். ஸோ தீஸ் 3 லெசன்ஸ் ஆர் அவர் லைஃப் லெசன்ஸ் ஆல்சோ. நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருப்போம் அண்ட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.